பெரும்பகுதி தமிழ்நாட்டில் அணைகள் கட்ட வேண்டிய ஆறுகளையெல்லாம் பெரிய ஆறுகளையெல்லாம் கட்டிவிட்டது. இனி ஆறு தேடிதான் இன்னும் அணை கட்ட வேண்டும். ஆனால் ஆறுகளிலே மழைக்காலங்களில் பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளம் 2-3 நாட்களிலே வடிந்து விடுகிறது. அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. எனவே அங்கங்கு செக்டாம் என்ற சிறு சிறு அணைகளை கட்டினால் தண்ணீர் 4 அடி அகலத்துக்கு 5 அடி உயரத்துக்கும் அங்கே தேங்கி நிற்கும். அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிணறுகளில் நீர் சுரக்கும், குடிநீருக்கும், விவசாயத்துக்கும். உதாரணத்துக்கு கோகைநல்லூரில் இப்போ போன மாதம் கட்டினேன், பேருந்து பார்த்தீர்கள், தண்ணி கிட்டத்தட்ட 1.25 மைல் தூரத்துக்கு நிற்கிறது. 4 அடி தண்ணீர் நிற்கிற பொழுது இன்றைக்கு கேட்டேன், சுற்று வட்டாரத்தை கோகைநல்லூர் மற்ற இடங்கள்லாம் தண்ணீர் மேலே வந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆகையினால் இந்த நாங்கள் முதல் முதலாக கலைஞர் இருக்கும்போதே மாயனூரில் காவேரிக்கு முன்னால் அப்படி ஒரு செக்டாம் கட்டினோம். அங்கே வறண்ட மாயனூர் இன்றைக்கு வளம் குடிக்கிறது. எனவே போன வருஷம் எங்கெங்கு செக்டாம் கட்டுவதற்கு பணம் கொடுத்தார்களோ அவையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மேலும் அதிகமான செக்டாம் கட்டுவதற்கு பொற்கோசலை நான் கொடுத்திருக்கிறேன். எனவே ஆறுகளில் மழைக்காலங்களில் வீணாக நீர் இனிமேல் தேக்கி வைக்கப்படும். 5-6 IAS அதிகாரிகள் விழுப்புரத்திலும் கடலூரிலும் முகாமிட்டிருக்கிறார்கள். என்னுடைய நீர்வளத்துறையினுடைய செயலாளர் மணிவாசகன் அவர்கள் விழுப்புரத்தில் பணியாற்றிருக்கிறார். அவருக்கு இந்த டேமேஜ்களை பழுவார்ப்பது எல்லாம் கணக்கெடுத்து அவற்றையெல்லாம் முடிப்பதற்கு, சீர் பண்ணுவதற்கும், அதே தற்காலிகமாக சீர் செய்வதற்கும், பர்மனண்டாக செய்வதற்கும் மதிப்பிடுவதற்கும் நிறைய இன்ஜினியர்கள் தேவைப்பட்டார்கள். அதற்காக கோயம்புத்தூரிலும் திருச்சிராப்பள்ளியிலும் இருக்கிறவர்கள் 40 பேர்கள் அனுப்பினேன். அதுவும் பத்தவில்லை என்று சொன்னால், நான் திருநெல்வேலியிலிருந்து 40 இன்ஜினியர்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நீர்வளத்துறையினுடைய ஒரு 100 இன்ஜினியர்கள் எல்லா இடங்களையும் சுற்றி கொண்டு எங்கெங்கு அடைப்புகளை அடைக்க முடியும் செய்துவிட்டு, நிச்சயம் அந்த பர்மனன்ட் ரிசோர்ட் பண்ணுவதற்கு எவ்வளவு பணம் தேவை என்பதையும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்.